மறைந்த திரு பிரணாப் முகர்ஜி அவர்கள் இந்தியாவின் 13வது குடியரசுத் தலைவராக பணியாற்றியவர். பாராளுமன்ற உறுப்பினராக மக்களவையிலும் மாநிலங்களவையிலும் திறம்பட பணியாற்றியதோடு நிதித்துறை, பாதுகாப்புத்துறை, வெளியுறவுத்துறை மற்றும் வர்த்தகத்துறை ஆகிய துறைகளின் மத்திய அமைச்சராகவும் சிறப்பாக பணியாற்றினார். தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையின் வைரவிழா, சென்னை உயர்நீதிமன்றத்தின் 150வது ஆண்டு நிறைவு விழா, இந்திய திரைப்பட நூற்றாண்டு விழா உள்ளிட்ட பல்வேறு விழாக்களில் மாண்பு புரட்சித் தலைவர் அம்மா அவர்களுடைய தலைமை விருந்தினராக பங்கேற்று சிறப்பித்தவர். இந்திய அரசின் உரிய விருதுகளான பாரத ரத்னா மற்றும் பத்மபூஷம் போன்ற விருதுகளை பெற்ற பெருமைக்குரியவர் அவர். இப்பெருந்தகையின் மறைவால் அவரை இழந்து வருந்தும் அவர் தம் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் இப்பேரவை தெரிவித்துக் கொள்கிறது. திரு ஹெச் வசந்தகுமார், நாடாளுமன்ற உறுப்பினர் மற்றும் சட்டமன்ற பேரவை முன்னாள் உறுப்பினர்கள் மறைவு குறித்து, தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரும் 2006-11 மற்றும் 2016-19 ஆகிய ஆண்டுகளில் நாங்குநேர் தொகுதியிலிருந்து 2 முறை தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை உறுப்பினராகவும், 2019 ஆண்டில் கன்னியாகுமரி மக்களவைத் தொகுதியிலிருந்து நாடாளுமன்ற உறுப்பினராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டு திறம்பட பணியாற்றியவரும், தனது தொகுதி மக்களுக்கு தொண்டு செய்வதில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டவருமான திரு ஹெச் வசந்தகுமார் அவர்கள் 28/8/2000 மறைவுற்ற செய்தினை அறிந்து இப்பேரவை அதிர்ச்சியும் ஆற்றோனா துயரம் கொள்கிறது. பெருந்தகையின் மறைவால் அவரை இழந்து வருந்தும் அவர் தம் குடும்பத்தினர் உள்ளிட்ட அனைவருக்கும் ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் இப்பேரவை தெரிவித்துக் கொள்கிறது. அன்பழகன், சட்டமன்ற பேரவை உறுப்பினர் அவர்கள் மறைவு குறித்து, 2001 ஆண்டு முதல் 2006 ஆண்டு வரை திராகராய நகர் தொகுதியிலிருந்தும், 2011-16 வரை மற்றும் 2016 ஆண்டு முதல் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியிலிருந்தும் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு அனைவரும் பாராட்டும் வகையில் சிறப்புடனும் திறம்படவும் பணியாற்றி வரும், தனது தொகுதி மக்களுக்கு தொண்டு செய்வதில் மிகுந்த அக்கறை கொண்டவருமான திரு ஜே அன்பழகன் அவர்கள் 16/6/20 அன்று மறைவுற்ற செய்தியை அறிந்து இப்பேரவை அதிர்ச்சியும் ஆற்றோன்னத்தையரும் கொள்கிறது. அவரது மறைவால் அவரை இழந்து வருந்தும் அவர் தம் குடும்பத்தினர் உள்ளிட்ட அனைவருக்கும் ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் இப்பேரவை தெரிவித்துக் கொள்கிறது. மாண்பு உறுப்பினர்கள் அனைவரும் எழுந்து நின்று 2 மணித்துளிகள் அமைதி காக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்.